ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அப்படிங்கிறவர் சோழ அரசர்களுக்கு சேனை தலைவராக இருந்து வந்தார். அவர் திருப்பெருமங்கலம் அப்படிங்கிற சிவஸ்தலத்தில் இருந்துட்டு சிவத்தொண்டு பண்ணிட்டு வந்தார். திருப்பெருமங்கலம் சிவபெருமானுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஊரான திருப்புன்கூர் சிவபெருமானுக்கும் இவர் வந்து மாறாத சிவத்தொண்டு பண்ணிட்டு வந்தார். இந்த சமயத்தில் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரருடைய, அதாவது நம்ம ஆளாள சுந்தரர், அவருடைய செயல்களை கேள்விப்படுறார். அதில் முக்கியமாக அவரோட பக்தி மேலீட்டதுனால பரமேஸ்வரன் வந்து சுந்தரருக்காக பறவையாருக்கு தூது போனதை வந்து இவர் கேள்விப்பட்டு மனசு வெதும்பி போகிறார். அதாவது பரமேஸ்வரனையே, சிவபெருமானையே, முக்கண் முதல்வனையே, மகாதேவனையே தூது போக சொல்லிவிட்டாரே, அதுவும் ஒரு பெண், அந்த பற்றுக்காக தூது போக சொல்லிட்டாரே, இவர் என்ன அடியார், இது என்ன சிவத்துண்டு அப்படின்னு சொல்லி சுந்தரர் மேலே ஒரு கோபம் அவருக்கு. அவர் புலம்பின்றே இருந்தார். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரரை நான் இன்னைக்காவது நேரில் பார்க்குற மாதிரியான ஒரு சமயம் வந்து சந்தர்ப்பம் வந்ததுன்னா எப்படி அவரை நான் எதிர்கொள்வேன், அவர் வந்து இப்படி ஒரு இதை பண்ணிவிட்டாரே, சிவபெருமானையே தூதுக்கு அமுச்சுட்டாரு, சிவபெருமானும் இவர் பேச்சை கேட்டுட்டு தூதுக்கு போனாரே அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசு வந்து ரொம்ப தாங்கலை. நம்ம சிவபெருமானை வந்து ஒரு பெண்ணுக்காக தூது அமுச்சாரேன்னு பக்தி மேலீட்டுனால சுந்தரர் மேலே கோபம், ஆளாள சுந்தரர் மேலே. இது வந்து சுந்தரருக்கும் தெரியும் இந்த விஷயம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து பரமேஸ்வரன் வந்து சூளை நோயை வந்து தன்னோட திருவிளையாடலினால ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு ஏற்படுத்துகிறார். சூளை நோய் வந்து ரொம்ப தவிச்சு போய் வயிற்று வலியினால் எப்பவும் போல் பரமேஸ்வரனையே சார்ந்து பரமசிவனையே பூஜை பண்ணிட்டு சுவாமிகிட்ட முறையிடுறார் கலிக்காம நாயனார். அப்போ சுவாமி வந்து கலிக்காம நாயனாரோட கனவுல தோன்றி உன்னுடைய சூளை நோயை சுந்தரனாலன்றி வேறு யாரும் தீர்க்க விட்டாதுன்னு சொல்கிறார். அப்போ வந்து இவருக்கு வந்து கலிக்காம நாயனாருக்கு இன்னும் மனசு வந்து வெதும்பி போயிடுறது. சுந்தரன்ட்ட போய் இந்த நோயை தீர்த்துக்கணுமா, அதுக்கு ஒன்றும் தீராமையே இது இருந்து கிடப்பது அப்படின்னு சொல்லி அப்படியே பேசாமல் விட்டுறார். இந்த விஷயம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் கனவுல உணர்த்துறார். இந்த மாதிரி கலிக்காம நாயனாருக்கு சூளை நோய் வந்திருக்கு, நீ போய் சரி பண்ணு, உடனே அடுத்த நாளே சுந்தரர் வந்து கிளம்பி வரப்போறார் அப்படிங்கிற தகவல் வந்து கலிக்காம நாயனாருக்கு வருது. சுந்தரர் வந்து திருவாரூர்லேருந்து கிளம்பி போய் கலிக்காம நாயனாரை பார்த்து இந்த சூளை நோயை குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வரார் அப்படிங்கிற தகவல் கலிக்காம நாயனாருக்கு வருது. சுந்தரர் வந்து அவரை நம்ம பார்த்து அவரால் இந்த நோய் தீரத்துக்கு நம்ம வந்து மாண்டு போயிடலாம்னு சொல்லி கத்தியை எடுத்து வயத்தை குத்திண்டு, இந்த சூளை நோய் வயத்தை தானே கஷ்டப்படுத்துறது, வயத்தையே குத்திண்டுலான்னு குத்திண்டு செத்து போயிடுறார். செத்து போய் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சுந்தரர் வரார் அப்படிங்கிற செய்தி கலிக்காம நாயனார் மனைவிக்கு படுறது. உடனே வீட்டில் இவரை வந்து ஒரு படுக்கையில் கிடத்துறா, பிணமாக இருக்கிற கலிக்காம நாயனாரை கிடத்தி போர்வையை போத்துறா அந்த அம்மா. வேலைக்காரர்கள் பணிப்பெண்களோடு வந்து சுந்தரரை வந்து வரவேற்கிறா. அவரை வந்து உள்ளே கூட்டின்னு போய் அர்ச்சனை பண்ணி ஆசனம் அமர்த்தி அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி வாங்கோ சுவாமி தன்யமடைந்தோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து சுந்தரர் வந்து கலிக்காம நாயனாரை பார்க்கணும்னு சொல்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறா, அவர் வந்து படுத்துன்ருக்கார், அவருக்கு எந்த குறையும் இல்லை, அவர் வந்து பள்ளி அறையில் படுத்துன்ட்ருக்காருன்னு சொல்கிறா. சுந்தரர் வந்து இல்லை இல்லை, நான் சூளை நோய் அவருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவரை நான் சந்திக்கணும், வரேன் வாங்கோ போகலான்னு அப்படின் படுக்கை அறைக்கு போகிறா. அப்போ வந்து அந்த அம்மா நடந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த போர்வையை திறந்து காமிக்கிறா. அதில் வந்து அப்படியே குருதியும் இதுவுமாக அவர் வந்து சடலமாக கிடக்கிறத பார்த்து ஆளாள சுந்தரரான சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மனசு அவருக்கு வெதும்பு போகிறது. இவர் இப்படி இந்த நிலைமை அடைந்தால் நானும் உயிர் வாழுன்னு சொல்லி அதே கத்தி எடுத்து தானும் குத்திக்க போகிறார். அப்போ பரமேஸ்வரன் வந்து தோன்றி கலிக்காம நாயனாருக்கு உயிர் பெற்று திரும்பி தரார். அப்போது வந்து ரெண்டு பேரும் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், கலிக்காம நாயனாரும் சுந்தரமூர்த்தியும். ஏன்னா ரெண்டு பேருமே சிவனடியார்கள், ரெண்டு பேருக்குமே உசந்த பக்தி. அதனால் வந்து அந்த பக்தி மேலீட்டால் நடந்த லீலையினால் அவள் ரெண்டு பேரும் வந்து அன்பில் ஆற தழுவிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்புன்கூர் அப்படிங்கிற அந்த சிவாலயத்துக்குள்ளே போகிறா. இந்த திருப்புன்கூர் சிவாலயம் வந்து நந்தனார் முன்காலத்தில் வந்து நந்தி வந்து வழிபட்ட, நந்தி வழிவிட்ட ஸ்தலம். அதாவது திருநாளை போவார் நாயனாருக்காக நந்தி வந்து கொஞ்சம் விலகியிருந்து சிவபெருமான் வந்து தரிசனம் கொடுத்தார் சிவலோகநாதர். அந்த சுவாமியை வந்து ஏதன்னிலம் ஈரரு வேளி ஏயர்கோனுற்ற இரும்பினி தவிர்த்த கோதனங்களின் பால் கரந்தாட்ட கோல வெண்மலர் சிவனன்றே சென்ற தாதை தாளர எரிந்த சண்டிக்குண் சடை மீசை மலர் அருள் செய் கண்டு பூத பாலினின் பொன்னடியடைந்தேன் பூம்பொழு
தொழில் திருப்புண் கூருளானே பூம்பொழில் திரு புன்கூருளானே அப்படின்னு வந்து ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய சூளை நோய் பகவான் தீர்த்ததையும் கஷ்டத்தை போக்கினதையும் நினைவு கூர்ந்து வந்து இங்கே பாடுறார். இந்த ஸ்தலம் யமவாதையை நீக்கிற ஸ்தலம். ஏன்னா இங்கே வந்து அந்த நாளவுன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் ஆருயிர் அதனை வல்வினாய் குன்றன் வன்மை கண்டடியேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் காலசம்ஹாரமூர்த்தியா மிருத்யுஞ்சயனா மார்க்கண்டேயனுக்கு அனுகிரகம் பண்ணி காலனை வதம் பண்ணதை வந்து சுந்தரர் இங்கே வந்து ஒரு பதிகத்தில் பாடுறார். இந்த திருப்புன்கூர் பதிகத்தில் ஏயர்கோன் கலிக்காம நாயனோரோடு அந்த கோவிலுக்குள்ளே போய் பாடுறார். இந்த திருப்பெருமங்கலம்னு இன்னொரு சிவஸ்தலம் சொன்னேனே, அது வந்து ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பிறந்த ஊர். அங்கேயும் வந்து சுவாமி வந்து வந்தொண்டீஸ்வரராக இப்போ வந்து அனுகிரகம் பண்ணுறார். சுவாமிக்கு இயற்பெயர் என்னன்னு தெரியல. வந்தொண்டீஸ்வரர்னா சுந்தரர் வந்து ஏயர்கோன் கலிக்காம நாயனாரை பார்த்து அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பண்ணதுனால அந்த சுவாமி வந்தொண்டீஸ்வரராகிறார். அதுக்கப்புறம் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரரோட சேர்ந்து திருவாரூருக்கு போய் அங்கே திருவாரூரில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டும் அதுக்கப்புறம் உத்தரவு வாங்கிட்டு இந்த திருப்பெருமங்கலமுக்கு வந்து அங்கேயும் திருப்புன்கூர்லேயும் தன்னுடைய சிவத்தொண்டு ஆற்றிண்டு வந்து இம்மையிலையும் மறுமையிலையும் நன்மையை பெற்று சிவகதி அடைந்தார். அப்பேற்பட்ட அந்த சிவஸ்தலத்தை வந்து நம்ம மனசில் நினைவு கூர்வோம். திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் அருணாச்சலம், திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் அருணாச்சலம், திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் அருணாச்சலம்.